ஹரணம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமசோ நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம் ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரண்யதா ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமார்த்த குர்வந்தே பிரேமிகம் சத்குரும் பஜே ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம பராஜனே குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பஞ்ச பரமேஸ்வரம் வந்தே வாணிம் மகாலட்சுமிம் இஷ்டகாம்யார்த்த சித்தஜே அச்சதுர்பதனோ ப்ரஹ்மா த்விபாகோ அபலோஹரிஹி அபாலலோசனஷம்பூ பகவான் பாதராஜனஹ. அன்பர்கள் அனைவருக்கும் பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். ஒருவொரு நாளும் ஒரு ஸ்தல விருட்சத்தை பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த தினத்திலே புன்னாக விருட்சம் எனும் புன்னை மரத்தினுடைய பெரும் பெருமையும் சிறப்பும் உயர்வும் ஒருங்கே அனுபவிக்க இருக்கின்றோம். புராணம் இதிகாசம் இரண்டிலும் பற்பலவாறு பேசப்பட்ட ஒரு ஸ்தல விருட்சம் புன்னை மரம். ஸ்தல விருட்சங்கள் ஆலயங்களிலே அமைக்கப்படும் பொழுது அந்த ஸ்தலத்திலே அமைந்திருக்கக்கூடிய தேவதைக்கு எந்த அளவுக்கு சாநித்தியம் அமைந்திருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த ஸ்தல விருட்சத்திலே அமைந்திருக்கக்கூடிய அருளை நாம் அனுபவிக்க முடியும். திருக்கைலாயத்திலே பார்வதி பரமேஸ்வரன் இரண்டு பேருடைய சம்வாதம், சிவபெருமான் சிவமகா ரகசியங்களை சிவ ஆகமங்களை அம்பிகைக்கு பரம ரகசியமாக உபதேசம் செய்த பொழுது அம்பிகை ஒரு க்ஷணக்காலம் தன்னை அந்த கவனத்திலே இருந்து திசை திருப்பினார். கைலாய பர்வதத்திலே பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு தேவ பறவை ஒன்று பறந்து வந்தது. பராசக்தி அந்த பறவையை உற்று நோக்கினால் சிவபெருமான் சிவமகா ரகசியத்தை உபதேசம் செய்யும் பொழுது ஒரு பறவையை கண்ட காரணத்தால் பூமியிலே பறவையாக பிறக்க கடவுது. உமையம்பை அகிலாண்ட கோடி நாயகி பறவையாக ரூபமெடுப்பதற்கு முன்பாக தவமிருந்த ஒரு விருட்சம் எது என்று கேட்டால் புன்னை மரம், புன்னாக விருட்சம். பராசக்தி மயிலாக வடிவெடுத்து சிவபெருமானை பூஜித்த தலங்கள் மாயூரம், ஸ்தலவிருட்சம், புன்னை மரம். மயிலாப்பூர் ஸ்தலவிருட்சம், புன்னை மரம். மயிலாடி ஸ்தலவிருட்சம், புன்னை மரம். திருவேட்டக்குடி ஸ்தலவிருட்சம், புன்னை மரம் என்று அந்த உமையம்பிகை அந்த புன்னாக விருட்சம் எனும் புன்னை மரத்தினுடைய அடியிலேயே தன் ரூபத்தை மறைத்து கொண்டு மயில் ரூபம் எடுத்து சிவபெருமானை பூஜித்து சிவபெருமானுடன் ஸ்தானபலம் பெறுவதற்கு காரணமாக இருந்த விருட்சம் புன்னை மரம். ஸ்தானபலம், உயர்வு இவையெல்லாம் இந்த விருட்சத்திற்கு அடியிலே நின்று நாம் நினைத்து வணங்கினால் நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பேரு புன்னை மரத்திற்கு என்ற ஒரு தனிச்சிறப்பு உண்டு. கோகுலத்திலே பகவான் கிருஷ்ணர் வனானி விஷ்ணு புவனானி விஷ்ணு ஜோதிம்ஷி விஷ்ணு என்கிறது விஷ்ணு புராணம். கோகுலத்திலே பற்பல விருட்சங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் எத்தனை விருட்சங்கள் இருந்தாலும் புன்னை மரத்தினுடைய அடியிலேயே தங்கிவிடுவது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்றும் இன்று வரையிலே நாம் கோகுலம் சென்றால் தனியாக ஒரு புன்னை மரத்தை சென்று வணங்குவது சிறப்பாகவும்
இரண்டு யுகத்திற்கு முன்பாக இன்று வரையிலே இருக்கக்கூடிய விருட்சமாகவும் போற்றப்படுகிறது இந்த புன்னை மரம். அந்த புன்னை மரத்தினுடைய சிறப்புகளையும் அந்த புன்னை விருட்சத்தையும் நாம் தற்பொழுது தரிசனம் செய்து கொண்டே அவற்றினுடைய சிறப்பை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இதோடு மட்டுமல்ல, இராமாயணத்தினுடைய ஆரண்ய காண்டத்திலே பகவான் மகரிஷிகளெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே கூடியிருக்கக்கூடிய விருட்சமாக தேவர்களெல்லாம் பகவானை காண வேண்டும் என்று பிரயாசைப்பட்டு ஒரு ரூபம் எடுத்த ஒரு விருட்சம் புன்னை மரம். நாம் நாசிக்கிலே பஞ்சவடியிலே ஐந்து ஆல விருட்சங்களை தரிசிப்பது பஞ்சவடி. அந்த பஞ்சவடிக்கு அருகாமையிலே காளராமருடைய சன்னதி பிரகாரத்திலே தனிப்பெரும் விருட்சமாக அமைந்திருப்பது புன்னை மரம். காலப்பிரமாணத்திலே சாட்சியாக இந்த இடத்திலே பகவான் வந்தார், இருந்தார், அமர்ந்தார், சுமார் 10 ஆண்டுகளுக்கு தங்கினார் என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு விருட்சத்தை காண வேண்டுமென்றால் அது புன்னை மரம். அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு குண்டம், லுக்காலுக குண்டம் என்ற ஒரு குண்டம், சீதாபிராட்டியுடன் பாக்கு கிரகத்திலே இலக்குவனால் கட்டப்பட்ட பாக்கு கிரகத்திலே 12 காலம் பகவான் தங்கியிருந்து அருள் புரிவதற்கு காரணமான நிழல், புன்னாக நிழல், புன்னாக விருட்சம். அந்த புன்னை விருட்சத்தை தற்பொழுது புன்னை மர காடாக இருக்கக்கூடிய புன்னை நல்லூர் எனும் தஞ்சைக்கு சமீபமாக, தஞ்சைக்கு அலங்காரமாக, தஞ்சைக்கு பெரும் பெருமையாக, ஒருமுறை தஞ்சை வந்தால் பெரிய கோவிலை மட்டுமே கண்டுவிட்டு சுற்றுலாவிற்கு வந்துவிட்டு சென்று விட்டோம் என்று நினைக்காமல் புன்னாக வனமாக இருக்கக்கூடிய இடத்திலே பராசக்தி மாரியம்மனுக்கு ஒரு சன்னதி, அதற்கு அருகாமையிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த புன்னை வனத்திலே குடிகொண்டு அருள்பாலிக்கக்கூடிய தென் அயோத்தியாக இருக்கக்கூடிய ராமபிரான், தென் அயோத்திக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஆலயம், அவ்வாலயத்தினுடைய அருகாமையிலே ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலவிருட்சமாக இருக்கக்கூடிய புன்னை நல்லூர் கோதண்டராமசுவாமி ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த ஸ்தலவிருட்சமான ராமர் பாதம் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த புன்னை மரத்தினுடைய பெருமைகளை இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே நாம் அனுபவிக்கிறோம் என்கின்ற மாபெரும் பெருமை தங்களுக்கு இந்த சமயத்திலே உருத்தாக்கி தருகிறது. யுகத்துக்கெல்லாம் உண்டான பெருமை இந்த விருட்சத்திற்கு எவ்வாறு அமைந்து அருள் பாலிக்கிறதோ அப்படியே இம்மரத்தினுடைய மற்றும் ஒரு மருத்துவ சிறப்புகளையும் நாம் சொல்ல வேண்டும். காரணம், இந்த ஸ்தல விருட்சம் எல்லா தட்பவெப்ப நிலைகளிலேயும் காணப்படுகிறது. பாரத தேசத்தினுடைய எல்லா இடங்களிலும் நாம் காண முடியும். சிவாலயங்கள் மட்டுமல்ல, புஷ்டுவாலயங்களிலேயும் அலங்கரிக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாக அமைந்தருள் பாலிக்கிறது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஒரு அம்மாவுக்கு வாத நோய் வந்துடுது. நிவர்த்திக்கு வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோ ஒருவர் தட்சிண பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு துறவி புன்னை எண்ணெயை மட்டுமே கொடுத்தார். புன்னை எண்ணெயை மேலே தடவிண்டு வரத்தே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா அப்படியே இந்தியாவுக்கு வரணுங்கிற ஆசை ஏற்பட்டது. திருப்பி இந்தியா வந்து இந்தியாவில் மயிலாப்பூரில் தங்கி இருந்து தினம் இந்த மரத்தை மட்டுமே பார்த்து இந்த காற்றை சுவாசித்து வாத நோய் சரியாக போயிருக்கு. இன்னைக்கும் தீப்புண்படக்கூடிய காயங்கள், ரண சிகிச்சை, வாதங்களுக்கெல்லாம் சிறந்த மருத்துவ மூலிகையாக திகழக்கூடிய பெரும் பெருமை புன்னை இலை, பட்டை, காய் எல்லாவற்றிற்கும் உண்டு. மழை வரக்கூடிய அறிகுறியை முன்னமே தெரிவித்து சொல்லக்கூடிய ஆற்றல் புன்னை மரத்திற்குண்டு. எந்த பகுதியிலே புன்னை மரம் அதிகமாக இருக்கிறதோ, கடற்கரை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலே சுனாமி போன்ற பேரழிவுகளிலே இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கின்றார்கள். இப்படி
பெரும் பெருமையை தன்னகத்திலே உடைய ஸ்தல விருட்சமாக, பல்வேறு ஆலயங்களுடைய ஸ்தல விருட்சமாக, தெய்வீகத்தன்மை கொண்ட ஸ்தல விருட்சமாக, பகவான் ஸ்ரீ ராமபிரானுடன் சேர்த்தியாக சொல்லப்பட்ட ஸ்தல விருட்சமாக, உமையம்பிகை தவம் செய்து சிவபெருமானை அடைந்த ஸ்தல விருட்சமாக நாம் தரிசித்தால் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஸ்தல விருட்சமாக விளங்கக்கூடிய புன்னை மரத்தை புன்னை நல்லூர் கோதண்டராமசுவாமி ஆலய பிரகாரத்திலே தற்பொழுது பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இருக்கும் இடத்திலேயே தரிசிக்கின்றோம். அந்த அருள் பேரு ஆனந்தம் நமக்கு கிட்டுகிறது. மரங்களை பாதுகாத்தால் மழைகளை பெறலாம், மழைகளை பெற்றால் மண்வளம் காக்கலாம், மண்வளம் காத்தால் சௌபாகியம் உண்டாகும். அத்தனை பேருக்கும் சகல சௌபாகியத்தை திவ்யமாக அனுகிரகம் செய்து தரட்டும். தட்சிண அயோத்தியனும் புன்னை நல்லூர் கோதண்டராமசுவாமி ஆலயத்திலே கருவறையிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் சிரித்த திருமுகத்துடன் நம்மை வரவேற்று, ஸ்ரீராமன், ஸ்ரீ லக்ஷ்மணன், சீதாபிராட்டி, சுக்ரீவ மகாராஜா, உற்சவமூர்த்திகள், அழகாக சிரித்திருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகள், புண்டைய மரத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஜெயத்தை தரக்கூடிய ஜெயவீர ஹனுமான் ஆகியோரெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான ஆலயத்திற்கு வருவோம், தரிசிப்போம். புண்ணை மர நிழலிலே சற்று இளைப்பாறுவோம். ராமர் பாதத்தை நமஸ்கரிப்போம். நாளும் நலம் பெறுவோம். அன்பர்களே, இந்த தினம் சௌபாகிய தினமாக, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படி புதன்கிழமையிலே சௌபாகியமாக இந்த ஸ்தல விருட்சம் அத்துணை பேருக்கும் அனுகிரகம் செய்து தரட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். என்றும் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு பிரயாணிக்கும் உங்கள் ரமேஷ்வம் தஞ்சையிலிருந்து.